புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 15 தொடக்கம் 20 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பேரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 23வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இன்றைய 1வது வாசகம் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. குறிப்பாக இறைவாக்கினர் இந்த எசேக்கியேல் நூல் 4 பகுதிகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. இதிலே 3வது பகுதி 33 முதல் 39 அதிகாரங்கள் அங்கே அற்புதமாக அது தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே பாபிலோனிய அரசன் நெபுக்கத்நேசரனுடைய படையெடுப்புக்கு பிறகு துவண்டு போயிருந்த மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற வண்ணம் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை பற்றிய கடவுளினுடைய வாக்குறுதிகளை இறைவாக்காக உரைக்கின்றார். இந்த பகுதியிலே தொடக்கத்திலே கடவுள் எசேக்கியேலை இஸ்ரவேல் மக்களுக்கு காவலாளியாக நியமிக்கின்றார். அவரது பணி மக்களை உற்சாகப்படுத்துவது, உண்மை சமயத்தை போதிப்பது மற்றும் நாடு கடத்தப்பட்டோருடைய துன்பங்களை துடைப்பது. குறிப்பாக இன்றைய வாசக பகுதிகளே இறைவாக்கினரினுடைய இருவிதமான பணிகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளிலிருந்து தவறினால் அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் அநீதி இழைத்தவராக மாறும் அபாயம் இருக்கிறது. அந்த பணிகள் இஸ்ரவேல் மக்களை இன்னலுற்ற அந்த கடந்த காலத்தை மறக்க வைப்பது. 2வது, வரவிருக்கின்ற நாட்களிலே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே கடவுளது விருப்பத்துக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என விளக்குகிறது. இந்த 2வது வாசகம் அன்பானவர்களே, புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய கடிதம், ஒரு அற்புதமான கடிதம். இந்த திருமுகம் முழுவதும் கிறிஸ்துவனுடைய வழியாக வெளிப்படுத்தப்பட்ட கடவுளினுடைய அன்பை பற்றியும் அதற்கு பதிலாக நாமும் அயலவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. கடவுளினுடைய அன்பு, அந்த கடவுளுடைய அன்பு எப்படி வாழப்படும் என்று சொன்னால் அது அயலவர்களை நாங்கள் அன்பு செய்வதிலே என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நற்செய்தி வாசகம் ஒரு அழகான பகுதி. இந்த மத்தேயு நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், 18வது அதிகாரத்திலேருந்து பார்க்கிறோம். சிறப்பான விதத்திலே விண்ணரசின் அமைப்பை பற்றிய செய்திகள் இங்கே எங்களுக்கு குறிப்பிடப்படுகிறது. எப்போது இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். இந்த 18வது அதிகாரம் திருச்சபையை பற்றிய இயேசுவினுடைய மறை உரையாக உள்ளது. இன்றைய வாசகம் தவறு செய்வோரை திருத்துகின்ற முறைமையை பற்றியும் பொது சபத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் எங்களுக்கு சொல்லுகின்றது. ஒருவர் ஒருவரை திருத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் ஒருவரை சமூகத்திலிருந்து ஒதுக்குவதும் விண்ணரசிலிருந்து விலக்குவதும் அரிதான முடிவாக அமைய வேண்டும். ஒரு குடும்பமாக ஒரு மனத்தோடு செபிக்கும் மக்களினுடைய மத்தியிலே கடவுளினுடைய பிரசன்னம் அழகாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, பயங்கர குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்ட ஒரு இளைஞனுடைய அப்பாவிடம் அவர் நண்பர் கேட்கிறார், உங்களுடைய பிள்ளை பயங்கரமாக குடிக்கிறானே, அவனை நீங்கள் கேட்கக்கூடாதா? அதுக்கு அப்பா சொன்னார், நான் கேட்டால்
அவன் கொடுக்க மாட்டான். மகனை திருத்த வேண்டிய அப்பாவே அவனை கெடுத்து கொண்டிருக்கிறார். பயங்கரமான குடிப்பர்களுக்கு பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிற அந்த மகனிடத்தில் எப்படி இந்த தந்தை நடந்து கொள்ளுகிறார் என்பானவர்களே, பொதுவாக பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்தே இருப்பார்கள், பிள்ளைகள் பெற்றோரை பார்த்தே நடப்பார்கள். அதனால்தான் நல்ல மரம் நல்ல கனியை தரும் என்று இறைவார்த்தை எங்களுக்கு அழகாக சொல்லுகிறது. கெட்ட மரம் ஒருபோதுமே நல்ல கனியை தருவதே இல்லை. பல தீய பழக்கங்களிலே ஈடுபட்டிருந்த ஒரு மகனை அவனுடைய அப்பா திருத்தவே இல்லை. இறுதியிலே அவன் சிறையிலே அடைக்கப்பட்டான். அந்த அப்பா அவனை சிறையிலே பார்க்க சென்றபோது மகன் சொல்லுவானாம், துள்ளி திரிகின்ற என்னுடைய பருவத்திலே என்னுடைய துடுப்பான அந்த வாழ்க்கையை அடக்கி என்னை ஏன் பள்ளிக்கூடத்துக்கு நீ அனுப்பவில்லை? நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தால் நல்ல ஒழுக்கங்களை நான் பெற்றிருப்பேனே. நான் ஒரு உதாரியாக எல்லாம் திரிந்த போது நீ என்னை திருத்தி வழிநடத்தவில்லையே என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, பரிசுத்த வேதாமம் சொல்லும், பிரம்பை பாதுகாத்து பிள்ளையை கெடுத்து விடாதே. நீ அந்த நேரத்தில் பிள்ளையை திருத்துவது பெற்றோரனுடைய பொறுப்பும் கடமையும். பிள்ளைகளை எப்படி திருத்த வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அன்போடு பிள்ளைகளை நாங்கள் திருத்த முடியும், இரக்கத்தோடு பிள்ளைகளை திருத்த முடியும், எங்களுடைய தியாக வாழ்வினாலே பிள்ளைகளை நாங்கள் திருத்த முடியும், எங்களுடைய நல்ல வார்த்தைகளினாலே பிள்ளைகளை நாங்கள் திருத்த முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பான விதத்திலே தவறு செய்கின்றவர்களை திருத்துவது நம்முடைய கடமை. பெற்றோர்கள் பிள்ளைகளையும் நண்பர்கள் நண்பர்களையும் திருத்த வேண்டும். கூடி குத்தும் கும்மாளமும் அடிப்பதற்காக அடிப்பது மட்டும் நட்பு அல்ல, சந்தோஷமாக இருப்பது நட்பு தான். ஆனால் ஒருவன் பிழைவிடுகின்ற போது, அவன் வேறு பழக்கங்களிலே ஈடுபடுகிற போது, அவன் தீய பழக்கங்களிலே அவன் தன்னை கொடுக்கின்ற போது, இவற்றையெல்லாம் திருத்தி அவர்களுக்கு சரியான புத்தியை சொல்ல வேண்டியதுதான் உண்மையான நண்பன். அன்பானவர்களே, அதுதான் சொல்லுவார்கள் அழகான வார்த்தை என்று சொல்லுவார்கள், நீ எப்படிப்பட்டவன் என்றால் உன்னுடைய நண்பனை பார்த்தால் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். உன்னுடைய நண்பன் எப்படிப்பட்டவனோ நீ அப்படித்தான் இருப்பாய். எப்படிப்பட்டவன் நண்பன் என்று சொன்னால், தன்னுடைய நண்பன் பிழையாக சிந்திக்கின்ற போது அவனுக்கு பிழை என்று சுட்டி காட்டுபவன், தன்னுடைய நண்பன் பிழையாக நடக்கிற போது நீ நடக்கின்ற பாதை பிழை என்று சுட்டி காட்டுபவன், தன்னுடைய நண்பன் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகின்ற போது அவனை நல்வழிப்படுத்துகின்ற உன்னதமான வார்த்தைகளை சொல்லி அதை சுட்டி காட்டி பிழையை உணர்த்துகின்றவன் தான் நண்பன். அப்படியே கூடி சேர்ந்து வாழ்வதல்ல நண்பன், அவன் கூடி திரிகின்றவனாக இருக்கலாம், ஆனால் அவனை திருத்துகின்றவனாக அவன் மாற வேண்டும். அன்பானவர்களே, அதொரு அழகான விடயம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வுலகிலே இவ்வுலகம் தீயவர்களினாலே கெடுவதில்லை, தீயவர்களுடைய தீச்செயல்களை கண்டு கண்டனை குரல் எழுப்பாமல் இருக்கிறோமே, நீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்காமல் இருக்கிறோமே, உண்மைக்காக நாங்கள் குரல் கொடுக்காமல் இருக்கிறோமே, அநீதியைக் கண்டு நாங்கள் பேசாமல் இருக்கிறோமே, எங்களைப் போல மிக கொடுமையானவர்கள் யாருமே இல்லை. அன்பானவர்களே, எது உண்மையான விடயம்? திருமுழுக்கு ஜோவனை நாங்கள் பார்க்கிற போது ஏரோதுக்கு முன்னிலையிலே அவர் நீதியையும் உண்மையையும் சொன்னார். உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருக்க முடியாது, எவ்வளவு தெளிவாக சொல்லுவார் அன்பானவர்களே, எவ்வளவு உண்மையை சொல்லுவார். நீதிக்காக அவர் குரல் கொடுத்தவர், உன்னதமான ஒரு வாழ்க்கை பயணத்தை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தவர், தன்னை முற்றுமுழுதாக இறைவனிடத்திலே கொடுத்து வாழ்ந்தவர். அந்த உண்மைக்கு அவர் சாட்சியம் கொடுக்கிறார், அதனாலே அந்த உண்மையை அவர் சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார்? உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருக்க முடியாது, அதற்காக தன்னுடைய தலையையும் கொடுக்கிறார், தன்னுடைய உயிரை துச்சமென மதிக்கிறார். அன்பானவர்களே, எதற்காக? உண்மைக்காக, நீதிக்காக. இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு இந்த திருமுழுக்கு ஜோவானை பரிசுத்த வேதாபத்தில் நினைவு கூறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே அவர் அர்ப்பணிக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே கிறிஸ்து நாம் தீமை புரிபவர்களை எவ்வாறு திருத்த வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். தவறு இழைப்போரை தனிப்பட்ட முறையிலே நாங்கள் திருத்த வேண்டும். அது இயலவில்லை என்றால் ஒன்று அல்லது இரண்டு பேர் முன்னிலையிலே அவரை திருத்த நாங்கள் முன்வர வேண்டும். அதுவும் நடக்கவில்லை என்றால் வழக்கை திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும். திருச்சபையினுடைய தீர்ப்புக்கும் கட்டுப்படாதவர் பிற இனத்தவருக்கு சமன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவார். திருச்சபையினுடைய தீர்ப்பு வழங்கும், திருச்சபைக்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் இருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு கிறிஸ்தவர்கள் கட்டுப்பட்டவர்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி எங்களுக்கு அழகாக சொல்லுகிறது. அதாவது எது திருச்சபை எங்களுக்கு சொல்லுகிறது?
உண்மையை சொல்லுகிறது, நேர்மையை சொல்லுகிறது, நீதியோடு வாழுவதற்கு சொல்லுகிறது. அநீதியை கண்டு நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. அநீதிக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து நீதியின் பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும். அன்பானவர்களே, அதுதான் மிக முக்கியமானது. இருவர் ஒரு பொருள் மீது உரிமை பாராட்டி வழக்கு மன்றம் செல்வதால் யாரு பயனடைகின்றனர்? அன்பானவர்களே, ஒரு பசு மாட்டின் மீது இருவர் உரிமை பாராட்டி நீதிமன்றம் செல்லுகிறார்கள். இது ஒரு கதை. ஒருவர் இது என்னுடைய மாடு என கூறி பசுவினுடைய கொம்பை பிடித்து இழுக்கின்றார். மற்றவர் இது என்னுடைய மாடு என்று சொல்லி பசுவினுடைய வாலை பிடித்து இழுக்கின்றார். நடுவிலே அவருடைய வழக்கறிஞர் பசுவினுடைய மடியிலிருந்து பாலை கறந்து குடித்து கொண்டிருக்கிறார். இருவர் நீதிமன்றத்துக்கு போவதால் வழக்குரைஞர்களுக்குத்தான் லாபம். அன்பானவர்களே, இது தேவையா? இதுதான் என்னுடைய மாடு, இதுதான் என்னுடைய மாடு என்று எல்லாரும் வழக்குக்கு நாங்கள் சென்று கொண்டே இருக்கிறோம். நீங்கள் உங்கள் எதிரியோடு உடன்பாடு செய்யாமல் நீதிமன்றம் சென்றால் நடுவர் சிறையில் உங்களை அடைப்பார். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் நீங்கள் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என்று தெளிவாக இறைவாத்தி சொல்லுகிறது. எனவே அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைக்கு எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது எப்படி நாங்கள் வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்திருக்கிறோம். எது நன்மை, எது தீமை, எது சரியானது, எது பிழையானது, எது செய்யக்கூடியது, எது செய்யக்கூடாதது என்றெல்லாம் எங்களுக்கு முன்னிலையிலே இருக்கிறது. நாங்கள் எதை செய்கிறோம் அன்பானவர்களே? இன்றைக்கு உண்மைக்கு குரல் கொடுக்கிறோமா? நேர்மைக்காக நாங்கள் உழைக்கிறோமா? நீதியோடு வாழ்வதற்கு துடிக்கிறோமா? கிறிஸ்துவ வாழ்வினுடைய மேன்மை தொடர்ந்தும் நாங்கள் வாழ வேண்டும். அன்பானவர்களே, ஒரு அழகான நாள் இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவர் நிறைவார்த்தையினுடைய ஒளியிலே சிந்திப்பதற்கு எங்களை அழைத்திருக்கிறார். எனவே உண்மைக்கு சாட்சியம் கொடுக்கிற பிள்ளைகளாக, நேர்மையோடு வாழுகின்ற பிள்ளைகளாக, நீதியோடு இருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்தும் வாழ ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாங்களும் சபிப்போம். ஆமென்.